டியர்ஸ், இன்னைக்கு வந்து டே 14 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம வந்து 3 வீக்ஸ் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். என் கூட சேர்ந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. 2 வீக்ஸ் ஆயிருச்சு, இன்னும் ஒரு 1 வீக் தான், யாரும் கிவ் அப் பண்ணிராதீங்க. ஸ்டார்டிங்ல எப்படி வந்து இன்ட்ரஸ்டா ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே ஆர்வத்தோட இன்னும் ஒரு வாரமும் நம்ம வந்து டயட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த வ்ளாகில் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6:30 எழுந்திருச்சிருக்கேன். எனக்கே என்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்து நான் நல்ல பிள்ளை ஆகிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருச்சு ஒரு 1 hour வாக்கிங் போயிருக்கேன். பட் நான் அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணல, ஏன்னா நேற்று உள்ள வீடியோ அந்த நடந்துக்கிட்டே நான் எடிட் பண்ணேன் அப்படின்றனால மொபைல் பார்த்துக்கிட்டே நான் வந்து ஒரு 1 hour நடந்திருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 8:30 மேலே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறது, பாத்திரம் கழுவுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து 10 மணிக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ரெடியாகி வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வந்து இப்போ தான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, ஆல்ரெடி வெயிட் குறைச்சிட்டீங்க, ஒல்லியாக தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன பழைய பிக்சரை காமிச்சு ஏமாற்றிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. நான் என்ன ஏமாத்துறேன்னு தெரில. நான் வந்து இந்த ட்ரிங்க் குடிங்க, இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் 1 வாரம் மட்டும் பண்ணி நீங்கள் வந்து 10 கிலோ குறைச்சிடலாம் அப்படின்லாம் நான் வந்து ஏமாத்தலை. ஸோ ஒரு நார்மல் வெயிட் லாஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குமோ அதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒல்லி ஆகிட்டேனா இல்லை வந்து இன்னும் குறைக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லி தான் நான் ஒல்லி ஆகிட்டேன் இனி குறைக்க வேண்டாம் அப்படின்றது தெரியணுன்ற அவசியம் கிடையாது. பட் நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா நீங்கள் வந்து வெயிட் குறைச்சிட்டீங்க இதுவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இந்த வேற வேலையே இல்லையா, ஏன் அப்படிலாம் பேசுறீங்கன்னு தெரியல. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பிடிக்காது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களை வந்து பிடிக்காது, இக்னோர் பண்ணிடுவேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலும் நான் வந்து டெலிட் தான் பண்ணிடுவேன். நீங்கள் உங்கள் கை வலிக்க டைப் பண்ணி எவ்வளோ பேராகிராஃபாக டைப் பண்ணி போட முடியுமோ போடுங்க. எல்லாரும் போடுறதில்ல, யாராவது மோஸ்ட்டாக நிறைய பேர் அக்கா உங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி குறைச்சிருக்கேன், 2 கிலோ குறைச்சிருக்கேன், 3 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. எனக்கும் அதுதான் வேணும். அதில் 100ல் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வருது, அதை நான் பார்க்குறேன் அப்படின்றப்ப கண்டிப்பாக நான் அதை டெலிட் பண்ணிடுவேன். நெகட்டிவிட்டி எனக்கும் பிடிக்காது. அண்ட் வந்து என்ன ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து ஒரு ஒர்க் அவுட் டயட்லாம் பண்றீங்க, ஸோ அந்த நெகட்டிவிட்டி யாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. நம்மளை சுத்தி ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க எத்தனை தடவை பண்ணாலும் நான் டெலிட் தான் பண்ணுவேன். அது வந்து என்னை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா வந்து நான் சீட் பண்ணல, நான் உண்மையா இருக்கேன். ஏன்னா நீங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்றதை நான் பார்க்கும்போது நான் சீட் பண்றேன் அப்படின்றப்பதான் எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நான் வந்து உண்மையா இருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வராது. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன், எனக்கு என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன். வெயிட் குறைக்கணும் குறைக்காதது அப்படின்றது வந்து என்னோட இஷ்டம். எவ்வளோ குறைக்கணும், நான் ஒல்லியா இருக்கணும், குண்டா இருக்கணும், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு தெரியல. சரி ஓகே, அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நான் வந்து இப்போ என்னோட ஒர்க் அவுட் ஒரு 1/2 hour பண்ண போறேன். பண்ணிட்டு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன், இந்த டேல நான் என்ன லஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டிஷர்ட்லாம் நனைஞ்சிருச்சு அப்பா. ஃபுல் பாடி ஒர்க் அவுட், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு, செம்ம எஃபெக்டிவ். தை ஒர்க் அவுட், ஆம் ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணினா எஃபெக்டிவாக இருக்குது. பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து இது ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நாளாக இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நான் பண்ணிட்டுருக்கேன், அதில் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்றப்ப மற்ற ஒர்க் அவுட்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது, ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ பாருங்கள் எப்படி ஸ்வெட்டாயிருக்கு, ஊற்றிட்டே இருக்குது. இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரெயினர்கிட்டையோ இல்லை ஜிம் போகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்க சஜஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், பிரபு எனக்கு ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வேணும், ஒரு செட்டு எனக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து குறையணும், எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், வெயிஸ்ட் வந்து நல்லா குறையணும், தை ஃபேட் குறையணும், ஆம் ஃபேட் குறையணும், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணினா எல்லாமே குறையணும், எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், அந்த மாதிரி எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு செலக்ட் பண்ணி இந்தந்த ஒர்க் அவுட் பண்ணு, இந்த ஆர்டரில் பண்ணு அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணினது தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ இடையில வந்து ஆம் ஒர்க் அவுட்டும் தை ஒர்க் அவுட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருந்தேன். வெயிட் லாஸ் பிளாட்டியோ ஸ்டேஜுக்கு போனனால இப்போ எகைன் வந்து என்னோடய ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கண்டினியூ பண்ணிட்டேன். 5 செட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நான் இப்போ சொல்கிறேன்ல அஞ்சு செட்டு ரெண்டு செட்டு அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு ஒர்க் அவுட் வந்து ஒரு ஒர்க் அவுட் 30 கவுண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப, இப்போ அஞ்சு ஒர்க் அவுட் வந்து 30 கவுண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப அஞ்சு செட் அப்படின்றது அந்த ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும். அது மாதிரி அஞ்சு தடவை ரிப்பீட் பண்ணுறது தான் அஞ்சு செட் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு தடவை எல்லா ஒர்க் அவுட்டும் 30 செகண்ட்ஸ் ஒவ்வொரு தடவை பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு தடவை மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு மீதி நாலு தடவை அதே நான் ரிப்பீட் பண்ணுவேன். அதுதான் வந்து இன்னும் நாலு செட், மொத்தம் அஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஒரு செட் மட்டும் நான் டைம் லேப்ஸில் எடுத்துகிட்டு மீதி நாலு செட் வந்து ஜாலியாக ஸ்பீக்கரில் மொபைல் சாங்ஸ் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு மிரரில் என்னை பார்த்துட்டே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இவ்வளோ நாள் நான் அந்த மாதிரி பண்ணாமல் கேமரா முன்னாடி பண்ணுறனால ஃபோக்கஸ்டாக பண்ணல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக பண்ணல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. சாங்ஸு, மோட்டிவேஷன் சாங்ஸு, ஸோ எனக்கு பிடிச்ச சாங்ஸ் அதெல்லாம் நல்லா ப்ளே பண்ணி விட்டுட்டு அந்த சாங் பீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நானும் வேகத்தை கூட்டி ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அடுத்தடுத்த செட் பண்ணுறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது, டயர்டாகலை. ஸோ பாருங்களேன், இவ்வளோ நாள் பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் உங்களுக்கே தெரியும், என்னை பார்க்கும்போது செம்மையாக ஸ்வெட்டாக இருக்குது, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நேற்று வரைக்கும் எனக்கு வந்து வெயிட் லாஸில் ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நேற்றுலேருந்தான் இந்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து இந்த ஒரு ஒன் வீக்லேயே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா டயட் மாற்றிட்டேன், ஒர்க் அவுட் ரொட்டீன் மாற்றிட்டேன். ஸோ எல்லாமே மாற்றிட்டேன், பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வந்து ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த டேயில் எனக்கு அண்ட் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பச்சைப்பயிறு தான் வேக வச்சு தாளிக்க போகிறேன். பச்சைப்பயிறு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாட்டு பயிராக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு. ஹைப்ரிடாகவும் இருக்குது, கொஞ்சம் அது பெருசாக இருக்கும். பட் இந்த மாதிரி பொடிசாக இருக்கிறது வந்து நாட்டு பயிறு. இதை வந்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஒரு மாதிரி உதிரி உதிரியாக இருந்தது. அண்ட் வந்து தாளிக்கிறதுக்கு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் நல்ல வாசமாக இருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் கறிவேப்பிலை, இது ரெண்டு மட்டும்தான். அண்ட் தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு வந்து தாளிக்கிறதுலாம் அவங்கவுங்க விருப்பம் தான், நான் ஜஸ்ட்டு சும்மா காமிச்சேன் நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத. கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து போட்டு அது வெடித்ததுமே வந்து வரமிளகா போட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை, அவ்வளோதான். பச்சைப்பயிறு ஆட் பண்ணி தேங்காய் துருவினதை போட்டு மிக்ஸ் பண்ணால் பச்சைப்பயிறு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து எவ்ரி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ அதிலிருந்தே நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்குவேன் எனக்கு. ஏன்னா பச்சைப்பயிறு வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷன் தான். டெய்லி பயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதில் ப்ரோட்டீன் இருக்குது, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளித்து சாப்பிடாமல் சும்மா நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டாலே கூட போதும். அப்படி இல்லைனா முளைக்கட்டை வச்சு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் ஹெல்தி. ஸோ நான் வந்து முளைக்கட்டை டீ மோஸ்ட்டாக சாப்பிட்றது கிடையாது, ஏன்னா அதுக்கெலாம் ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து பெருசாக ஃபுட்டெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது கிடையாது, அந்தந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணிட்டு போகிறாள். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வேக வச்சு தாளித்ததுலேயே நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு எனக்கு எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் 12:00 அப்புறம் என்னோடய ஃபீடிங் விண்டோவில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது ஸ்நாக்காக எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஃபஸ்ட்டு மீலாக எடுத்துக்கிறதா அப்படின்றது தெரியல. ஏதோ ஒன்று அதை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் என்னோடய லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து இன்றைக்கி சண்டே அப்படின்றனால நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க, மட்டன் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் சிக்கன் மட்டும்தான் ஒரு 2-3 பீஸும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் சாப்பிட்டேன். அண்ட் வந்து என்னோடய டின்னர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அண்ட் கொஞ்சமாக தேங்காய் துருவினது ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னோட டின்னர். ஏன்னா மதியம் லஞ்சுக்கு நான் ரைஸ் எடுத்திருந்தேன் அப்படின்றனால டின்னர் வந்து நான் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். சிவப்பு அவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தி ஆப்ஷன் தான். இதை வச்சு நீங்கள் வேறு என்ன ரெசிபி வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஸ்மூத்தி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சும்மா உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம், கிச்சடி மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைனா வேக வச்சு புட்டு மாதிரி பண்ணிக்கலாம். பட் வந்து எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த டேயில் நான் ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour ஸ்கிப்பிங் பண்ணியிருந்தேன், ஏர்லி மார்னிங் ஒரு 1 hour வந்து வாக்கிங் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரெண்டும் நான் வந்து கவர் பண்ணல, பட் வந்து வீடியோ எடுக்கலை அதனால தான் ஆட் பண்ணல. ஏன்னா மொபைலில் எனக்கு ஒரு வேலை இருந்தது அப்படின்றனால அதை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸும் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் வந்து அவ்வளோதான் இந்த டேயில் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த விலாகில் அப்டேட் பண்ணிவிட்டேன். அண்ட் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து மற்ற வேலைகள் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பெருசாக என்னோடய ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டீஸ் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எதுவும் இருக்காது. அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்ட் வந்து ஃபீடிங் விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ தண்ணி நல்லா குடிச்சிக்குவேன். ஸோ அது மட்டும்தான், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நீ நாளைக்கு விலாகில் நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு விலாக் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.